தென்காசி அருகே காற்றாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள வீரசிகாமணி காட்டுப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சுரண்டை தீயணைப்புத்துறையினர் வருவதற்குள் காற்றாலை முற்றிலும் எரிந்து நாசமானது. தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்த நிலையில் சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்கான அருகில் உள்ள அனைத்து காற்றாலைகளும் நிறுத்தப்பட்டன. விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.